அம்மா அவர்களை பற்றிய அறிமுகம். அம்மா அவர்கள் 5 வருடங்களாக பெரம்பலூர் மனவளக்கலை மன்றத்துல தொண்டாற்றிட்டு வர்றாங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? கிளியரா இருக்குங்கம்மா. ஸ்டார்ட். நல்லதுங்கம்மா. நன்றிங்க. நன்றிங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஒரு அழகான தலைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க நமக்கு. எது அறம்? அறம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருப்போம். ஆனா எது அறம், ஏன் அறம் செய்யணும், எதுக்காக செய்யணும், ஏன் வந்து ஞானிகளும் ரிஷிகளும் அறத்தை வந்து செய்ய சொன்னாங்க, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் அறம்னா என்ன அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா மகரிஷி ஐயா வந்து சொல்றாங்க, தவமும் அறமும் தான் நம்மளை வந்து மெய்ஞானத்தை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவியில நிறைய கவிகள்ல சொல்றாங்க. ஆனா எது அறம் அப்படிங்கறத நமக்கு கிளாரிஃபை ஆகணும். அப்பதான் நம்மளால அதை செய்யறதுக்கு உண்டான வழிகளை நம்ம கையில எடுப்போம். முழுமை பேறு அடையணும் அப்படின்னா நம்மளோட கலங்கங்கள் எல்லாம் களையணும் அப்படிம்பார் மகரிஷி. அப்ப அதுக்கு எளிய வழி என்ன அப்படின்னா, ஒண்ணு தவம் செய்யணும், இன்னொன்னு அறம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்பம் 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 சொல்லிட்டு அந்த தவத்தையும் அறத்தையும் வச்சு நிறைய கவிகள் வந்து அவர் எழுதியிருக்காரு. பிறவியின் நோக்கத்தை அறிந்த போதும் பின் அந்த எல்லையினை அடைவதற்கு அறநிலையில் பொறுப்புணர்ந்து ஆற்றி, எப்ப விழிப்போட, அறநெறியில் விழிப்போடு பொறுப்புணர்ந்து ஆற்றி, மனம் செயல் தூய்மையான போதும், உறவுகளில் உண்மை நிலை உணர்ந்து ஆற்றி, உயர்வான துறவு நிலை உணர்ந்த போதும், துறவு நிலை முடிவாக பெற்ற போதும், துய்த்த பேரின்பம் எவ்வாறு உரைப்பேன்கிறார். அப்ப நான் எல்லாத்தையும் நான் அனுபவிக்கும் போது அதுக்கு நான் நிறைய இன்பத்தை நான் சுவைச்சேன், அனுபவிச்சேன், ஆனா அதை என்னால விளக்கமா சொல்ல முடியல, அதை நீங்க எல்லாரும் அனுபவிக்கணும்னா நீங்களும் செய்யுங்கிறது மாதிரி அந்த கவி இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யறது, எப்படி செய்யறது, அப்பனா அறம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு சின்ன கதையில இருந்து நம்ம இன்னைக்கு போலாம். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, காட்டுக்கு போறாங்க. மாடர்ன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், பைக்ல வந்து ரைட் போடுறாங்க. ஃபாரஸ்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் பாதை நல்லா இருக்கு, பைக்ல வந்து ரைட் போறாங்க. ஃபுல் ஷூட் கோட் போட்டுட்டு ஷூஸ் எல்லாம் போட்டுட்டு போறாங்க. பைக்ல போயிட்டே இருக்காங்க. ரெண்டு பேரும் ரெண்டு பைக்ல போறாங்க, தனி போறாங்க. இதுல போய் நம்ம வந்து எதையுமே குழந்தைகள் வந்து கரெக்டா இருப்பாங்கிற நம்பிக்கையில நம்மளா எதுவும் சொல்ல மாட்டோம். அவங்க அதே மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு பைக்ல வந்து பெட்ரோல் இல்லாமயே அந்த பையன் எடுத்துட்டு போறான். பாதியிலே வந்து வண்டி நின்று போயிருது. இன்னொரு ஃப்ரெண்டு என்ன சொல்றான், வாடா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பைக்ல பயணம் பண்ணி போறாங்க. இந்த இடத்துல அறம் இருக்கு, சரி வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் ஜாலியா அப்படின்னு. கொஞ்ச தூரம் போறாங்க, என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க, பஞ்சர் ஆயிடுச்சு வண்டி. அப்ப ரெண்டு பேருமே நடந்து தானே உள்ள போகணும், ரெண்டு பேருமே நடந்து போறாங்க. நடந்து போயிட்டு ஜாலியா பார்த்துக்கிட்டே போறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு சிங்கம் வந்து பயங்கர கோபத்தோட இவங்களை பாக்குற மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டாங்க ரெண்டு பேரும். ஒருத்தர் வந்து வாடா ஓடலாம் ஓடலாங்கிறான். அப்ப இன்னொருத்தன் சொல்றான், ஏ வெயிட் பண்ணுடா, சிங்கம் இப்ப நம்மளை சாப்பிடாது அப்படிங்கிறான். நீ எப்படி சொல்ற, காட்டுல வந்து சிங்கம் வந்து சாப்பிடாது, அதுவும் மாமிசத்தை சாப்பிடாதுன்னு சொல்றிய, பெரிய ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கேட்கறான். அதுக்கு அந்த பையன் சொல்றான், நல்லா தெரிஞ்சுக்கோ, சிங்கம் வந்து பசிச்சா மட்டும்தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஓ அப்படியா, அப்ப சரிவா பொறுமையா ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா கடந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்து வராங்க. வந்துகிட்டே இருக்காங்க, பாத்துட்டாங்க, கொஞ்சம் சுத்தி பாத்துட்டாங்க. திருப்பி ரிட்டர்ன் வந்து வெளியில நாட்டுக்கு, அதாவது வெளியில அவுட்டருக்கு வரத்துக்கு வந்துட்டு இருக்கும் போது ஒரு புளிய பாத்துட்டாங்க. புளி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மாமிசத்தை அப்பதான் சாப்பிட்டுருக்கு. சாப்பிட்டுட்டு அது அந்த முகத்துல எல்லாம் அந்த ரத்த காயம், அந்த ரத்த இதெல்லாம் ஒட்டி இருக்கு, கரையெல்லாம் ஒட்டி இருக்கு. இதை ரெண்டு பேருமே பாக்குறாங்க. ஒருத்தன் அந்த, அதாவது ஏற்கனவே ஒருத்தன் சொன்னா இல்லையா, ஏ வா ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இந்த முறை ஓ புளியும் அப்ப நம்மள சாப்பிடாது, இப்ப ஜாலியா நம்ம போலாம்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்றான், இல்ல இல்ல இப்ப நம்ம ஓடியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. என்ன நீ இப்படி சொல்ற, இல்ல இப்ப நம்ம ஓடித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்றான், டக்குன்னு கீழே குஞ்சு தான் ஷூ லேஸ் வந்து டைட் பண்றான், லூசா இருக்கிறதுக்கு டைட் பண்றான். அதுக்கு இவங்க கேக்குறாங்க, ஏன்டா இப்ப டைட் பண்ற, புலி வந்து நம்மளை கடிச்சு தின்ன போது சீக்கிரமா ஓடிவான, அதுக்கு தாண்டா நான் கீழே குஞ்சு டைட் பண்றேன், ஏன்னா நான் வேகமா ஓடணும்ல உன்னை விட அப்படின்றான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்படிதான் இருக்கு. அதாவது ஒரு ஆபத்துன்னு வரும்போது யாரையும் காப்பாற்ற முடியாது, ஆனா நம்மளை நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு ஓடுறமே, இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அறம் வந்து சாகடிக்கப்படுகிறது. ரைட், இது இப்படியே இருக்கட்டும். அந்த புலியையும் சிங்கத்தையும் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஏன் வந்து ராஜாவா சிங்கம் இருக்கு, ஏன் வந்து புலி வந்து ராஜாவா இல்லைன்னா, சிங்கம் பசிச்சா மட்டும்தான் மாமிசத்தை சாப்பிடும், அதாவது அடிச்சு கொண்டு சாப்பிடும், ஆனா புலி பார்த்தாவே அடிச்சு சாப்பிடும். அந்த இடத்துல அறம் தான் தகுதியா இருக்கு. எது இந்த இடத்துல அறத்தை காக்குது அப்படின்னு சொன்னா, சிங்கம் அறத்தை காக்குது. அப்ப அதனாலதான் அது காட்டுக்கு ராஜாவா இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு அனிமல், ஒரு விலங்கு அறத்தை வந்து காக்குறதுனால அது ராஜாவா இருக்கு. அப்ப நம்ம எல்லாம் எப்படி இருக்கும், அப்ப நம்ம இந்த நாட்டுக்கு ராஜாவா இருக்கோமோ இல்லையோ, ஆனா நமக்கு நம்ம ராஜாவா இருக்கோம்,
கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்னா அறத்தை நம்ம வந்து மேற்கொள்ளணும். மேற்கொண்டோம்னாதான், ஏன்னா இப்ப இவ்வளோ பரிணாமங்கள் கடந்து நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா தன்மை வந்து இறைவன் சொல்லக்கூடாது, அந்த இறைநிலை தான் எப்படி இருக்கோங்கிறதுக்காக எடுத்த பரிணாமங்கள் தான் இவ்வளோ விஷயங்கள் மனிதன் வரைக்கும். அப்ப தன்னை வந்து முழுமையா அனுபவிக்கணும், தன்னை வந்து முழுமையா சுவைக்கணும், ரசிக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான பாதைகளை வந்து நம்ம கிளியர் பண்ணணும். ஏன்னா நம்ம கொண்டு வந்த பாதை வந்து கரட முரடா இருந்தாலும் அதை சுத்தப்படுத்துறது நம்மளோட கடமை. அப்ப அந்த கலந்தங்கள்லாம் போக்குறதுக்கு தவம் செய்யணும் அறம் செய்யணும் அப்படின்னு மகரிஷி சொல்றார். அப்ப தவமும் அறமும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கும் போது அதை எப்படி நம்ம செய்யறது, அது என்ன மாதிரி செய்யறது அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். அப்படின்னு நம்ம சின்ன வயசுல சொன்னாவே உடனே அம்மான்னு சொல்லுவோம், இல்லைன்னா அப்பான்னு சொல்லுவோம். கொஞ்சம் வருஷங்கள் கடந்ததுக்கு அப்புறம் நம்மளை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்திருப்பாங்க. எடுத்தோடனே வச்சது என்னன்னா ஆத்திச்சூடி தான். அப்படின்னோடனே அறம் செய்ய விரும்புவோம். எதுக்காக அறம் செய்ய விரும்புவோம், அறம்னா என்ன, ஏன் வந்து பெரியவங்க வந்து அறத்தை செய்யுங்கன்னு சொன்னாங்க? ஒண்ணு இல்ல, ஒரு அறம் அப்படிங்கிறது அழகா திருவள்ளுவர் ஒரு குறள்ல அழகா சொல்றாரு, மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அறம் ஆகுல நீரப்பெறம்பர். அதாவது எந்த ஒரு மனிதனுடைய மனதுல குற்றங்களே இல்லையோ, அவன் மனசுக்குள்ள எந்த ஒரு களங்கங்களும் இல்லையோ, அவனோட மனசுல எந்த ஒரு கருமையான எந்த ஒரு விஷயங்களும் இல்லையோ, அதுதான் வந்து என்னன்னா அறம். அது தவிர மீதி எல்லாமே மற்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஓ ரெண்டே வரியில திருவள்ளுவர் வந்து அழகா விளக்கத்தை கொடுப்பார். இதன்னும் நம்ம அழகா சொல்லணும்னா, இப்போ ஒரு கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு நாடு வந்து பயங்கரமா போரிட்டு அழிஞ்சு போச்சு. அப்ப வந்து ஐநா சபையோட தலைவரா இருந்தவர் கோபி அன்னன், அவர் சொல்றாரு நாடு அழியறதுக்கு காரணம் ஒரு தனி மனிதனுடைய மனதுல உருவான ஒரு கருப்பு விதை. அந்த விசை விதை வந்து ஒரு மனுஷனோட மனசுலதான் உருவாச்சு. அதுதான் வந்து ஒரு சமுதாயத்தை வந்து அழிக்கிறதுக்கே, ஒரு நாட்டையே அழிக்கிறதுக்கு உண்டான விஷயமா அது வந்து பரவி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபை தலைவர் வந்து அப்ப அப்ப இதையே பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம பாரதி கூட சொல்லியிருப்பாரு, துணி விளக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து, மனம் விழுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து. அதாவது துணிக்கு எல்லா சர்ஃபு சோப்பு எல்லாத்தையும் போட்டு கழுவி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடலாம், ஆனா மனசை வந்து எதை வச்சு கழுவுறது, அதுக்கு உண்டான வழி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அவர் முத்துமாரியம்மன் கேக்குற மாதிரியான ஒரு கவி ஒண்ணு இருக்கு பாரதி வந்து கேக்குறார். அப்ப மனசை வந்து எப்படி சுத்தமா வச்சுக்கிறது, ஏன்னா மனசை சுத்தமா வைக்கிறது தான் மிகப்பெரிய அறமே. அந்த மனசுக்குள்ள வந்து கலங்கங்கள் வந்து இருக்கக்கூடியதை களையறது தான் முக்கியமான விஷயமே. அப்ப இதுக்காக தான் ஞானிகளும் ரிஷிகளும் என்ன சொன்னாங்க அப்படின்னா தனி மனித அறத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட், அப்ப அறம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத பார்த்தாரு. அறம்னா வேற ஒண்ணும் இல்ல, ஒழுக்கம் தான். அந்த அறத்துக்கு நமக்கு ஐயா வந்து அழகான டெபினேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரலா பார்க்கும்போது அற வாழ்க்கை அப்படின்னா என்னன்னா ஒழுக்கத்தை மேற்கொண்டு வாழ்க்கை. இது ஜென்ரலா வெளி உலகத்துல சொல்றது. அப்ப வாழ்க்கை தத்துவம் தெரியாதவங்களுக்கு ஜென்ரலா அப்பா கொஞ்சம் கரெக்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில பேசுறாங்க. இப்ப நம்ம சிலபஸ்க்குள்ள வந்து பார்த்தோம்னா மகரிஷி அழகா சொல்றாரு, ஏன்னா நம்ம எந்த மேனுவலோட நம்ம இந்த உலகத்துக்கு வரல வரல நம்ம சொல்றோம், அழகா ஐயா வந்து மேனுவல் மாதிரியான ஒரு விஷயங்களை நமக்கு வாழ்க்கை தத்துவத்துல ஒரு பெரிய அற்புதமான ஒரு கைடை வந்து நமக்கு கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா வாழ்க்கை தத்துவங்கள் 12 இதை பயன்படுத்தினாவே போதும் நீங்க மனுஷனா தெய்வமா மாறிடலாம். எப்ப வந்து மனித தன்மைகளோட நம்ம இருக்கோமோ அப்படியே தெய்வமா கன்வெர்ட் ஆயிடலாம். அதுக்கு தப்ப இந்த வாழ்க்கை தத்துவங்கள் 12 அழகா சிலபஸ் படித்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. தேவைகள் 3, ஏன்னா உயிர் வாழணும் இல்லையா, அதனால அந்த தேவையை ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க. ரைட், தேவை ஃபில்ஃபில் ஆயிடுச்சு, ஓகே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு பயமா இருக்கு, எனக்கு அடுத்த ஒரு விலங்குகள்கிட்ட இருந்து பயமா இருக்கு, அடுத்த ஒரு உயிரினத்துல இருந்து எனக்கு பயமா இருக்கு, இயற்கை கிட்ட இருந்து எனக்கு பயமா இருக்கு. ரைட், உனக்கு காப்பு ரொம்ப முக்கியம். ரைட், காப்புகள் 3, ஓகே. அடுத்து பார்த்தா நான் மனிதனாக வாழணும், ஏன்னா நான் விலங்குகள்கிட்ட இருந்து நான் பரிணாமத்துல கடந்து வந்து நான் மனுஷனா இருக்கேன், நான் வந்து திருப்பி தெய்வ நிலையை உணரணும் அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே போகணும் அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய கலங்கங்கள் நீக்கிறதுக்கு நான் முதல் மனித தன்மைக்கு மாறணும் அப்படின்னா அறநெறி வேணும். அறநெறினா என்ன, அறநெறினா வேற ஒண்ணுல ஒழுக்கம் கடமை ஈகைங்க கூடிய இந்த உறுப்புகளை கொண்ட அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து அறநெறி. ரைட், இதை ஃபாலோ பண்ணணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அறிவு நிலைப்படிகள் 3 சொல்லுவாங்க, நம்பிக்கை விளக்க முழுமை பேர். ரைட், அப்ப அறநெறியை செய்துட்டு அதுக்கடுத்து அறிவு நிலைப்படிகளை நம்ம கையில எடுத்தோம் அப்படின்னா முக்தி, அதாவது இறைநிலையை உணர்வது எளிது அப்படிங்கிறதுக்காக அழகா வாழ்க்கை தத்துவம் கூடிய ஒரு வெரி 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 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ஐயா வந்து வாழ்க்கை தத்துவத்தை நமக்கு கொடுக்குறாங்க. சரி, இப்ப அறம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டாபிக் கொடுத்ததுனால நம்ம அறத்தை பத்தியே கொஞ்சம் நிறைய டிஸ்கஷன். ரைட், அப்ப ஒழுக்கம்னு சொல்றோம், எது ஒழுக்கம்,
இப்ப அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஜாலியா காட்டுக்கு போனாங்க. ஒருத்தனுக்கு வண்டி பஞ்சர் ஆச்சு, உடனே ஹெல்ப் பண்றான், வாப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறாங்க. பைக்கு பஞ்சர் ஆச்சு, ரெண்டு பேரும் நடந்து போறாங்க, அப்பயும் எந்த பிரச்சனையும் வரல. சிங்கம் பஸ்டா மட்டும்தான் சாப்பிடுங்கிறத தெரிஞ்சுட்டு அப்போ ரெண்டு பேரும் நார்மலா நடந்து போறாங்க. எப்ப புளிய பார்த்தோனோ அப்ப நண்பனா இருந்தாலும் பரவாயில்ல, அவனை விட்டுட்டு நம்ம மட்டும் எஸ்கேப் ஆகி ஓடணுங்கிறதுக்காக ஷூலேஸா கட்டினா பாருங்க, அங்கேயே அறம் செத்து போச்சு. அப்படியே இருக்கணும், அதுவா அறம்? வா ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடலாம், கையை பிடிச்சிட்டு ஓடி இருந்திருக்கணும். ஆனா அந்த நேரத்துல முடியுமா? பதட்டத்துல முடியாது, அதுதான் இயல்பு. அதைத்தான் வந்து என்ன பண்ணணும், மாறிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுக்கணும். அதை எப்படி செய்யறது, அதை எந்த மாதிரி செய்யறதுங்கிறதுக்காக ஒரு சின்ன சிந்தனைக்கு நம்ம இன்னைக்கு போகலாம். ரைட். அப்ப ஞானிகள் வந்து ஏன் வந்து தவத்தையும் அறத்தையும் செய்ய சொன்னா, ஒரு தனி மனிதன் எப்ப வந்து சந்தோஷமாகறானோ, ஒரு தனி மனிதனுடைய மனம் வந்து எப்ப அமைதிக்கு போகுதோ, அவனுடைய மனம் எப்போ சமாதானத்துக்கு போகுதோ, அப்பதான் உலகம் சமாதானமாகும். அதைத்தான் சொல்றாங்க, தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகு அப்படின்னு சொல்லிட்டு கடமையில சொல்வார் அழகு ஐயா சொல்லுவார். அப்ப அறநெறி அதாவது அறம் அப்படின்னாவே ஒழுக்கம் கடமை ஈகை, இது மூணையும் வாழ்க்கையில பின்பற்றி வாழ்றதுதான் அறநெறி. ஒவ்வொரு மனுஷனுமே அறநெறியை பின்பற்றி வாழணும். இதைத்தான் வந்து திருமூலர் சொல்றார், மனிதன் வந்து மகிழ்ச்சியா வாழணும், இன்பமாக வாழணும், துன்பம் இல்லாம வாழணும், நிறைவா வாழணும், ஆனந்தமா வாழணும், அப்ப எது வேணும் அப்படின்னா அறமும் தவமும் துணை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திளைக்கும் வினைக்கடல் தீர் ஒரு தோணி, இளம்பினை நீக்க இருவழியும், கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன், விளைக்கும் தவம் அறம் வேற்றுமை யாமே. ரெண்டுமே ரொம்ப அன்னைக்கு உடற்பயிற்சி செய்யறோம், மனதுக்கு தவங்கள் செய்யறோம், காய்களுக்கும் உயிருக்கு செய்யறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா என்ன பண்றோம் அப்படின்னா, எப்ப என்ன செய்யணுங்கிற அந்த நடைமுறை வாழ்க்கை முறைகள்ல நம்ம சில நேரங்கள்ல கோட்டை விட்டுறோம். இதைத்தான் வந்து நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும். எப்ப தெரியுங்களா, சில விஷயங்கள் செய்யும்போது ரொம்ப விழிப்போட இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் மகிழ்ச்சி அழகா சொல்லுவாங்க. நீங்க தவம் செஞ்சுக்கிட்டே வாங்க, விழிப்புணர்வும் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன்னா தவத்தோட பயன்கள் அஞ்சு, அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது நுண்மான் நுழைப்புலன் அறிவு, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், விழிப்பு நிலை தானா வந்துடும், அப்ப தவறுகள் நடக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு மகிழ்ச்சி. சரி, இப்ப ஒழுக்கம் அப்படின்னா என்ன? ஒழுக்கம்னா என்ன, வேற ஒண்ணுமே இல்லை. நான் எந்த நிமிஷத்துலயும் என்னோட எண்ணத்தாலேயோ செயலாலேயோ சொல்லாலேயோ நான் என்னையும் பாதிக்காம பாத்துக்கணும், மத்தவங்களையும் பாதிக்காம பாத்துக்கணும். அது என் உடலுக்கா இருக்கட்டும், இல்ல என் உயிருக்காகட்டும், அதே மாதிரி மத்தவங்களோட உயிருக்காகட்டும், உடலுக்காகட்டும், எந்த நேரத்திலையும் தீமைகள் செய்யாம இருந்து செய்யக்கூடிய எல்லா செயலுமே அப்ப அது அப்படியே ஆப்போசிட்டா போங்க, அது கஷ்டத்தை கொடுத்துச்சுன்னா அது என்ன, அது ஒழுக்கம் இல்லாத செயல் அப்படின்னு. அதுக்குதான் வள்ளுவரே அழகா சொல்றார், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது ஒருத்தன் உயிரை விட மேலானது எது அப்படின்னா ஒழுக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றார். ரைட். இப்ப ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா கடமை. மகரிஷி அழகா சொல்வர், தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகோர் காற்றும் கடமை முறையே ஒன்றினால் மற்றொன்று கெடாமலும் பாருங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆனா அது நம்மளா அப்படின்னா நம்ம சமுதாயத்தோட ஒரு உறுப்பு, அதாவது எப்படி சொல்றது, சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பின்னம். ஏன்னா எல்லாரும் சேர்ந்தது, எல்லா மக்களும் சேர்ந்து இணைஞ்சு வாழ்றது ஒரு சமுதாயம்னு சொல்றோம். அப்ப நம்ம இங்க எங்கேயாவது தனிப்பட்டு விடுபட்டு போக முடியுமான்னா முடியாது. தான் அப்படின்னு சொல்லி தனது அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி நான் யாருங்கிறத பார்க்கும் போது வேணா நம்ம தனிப்பட்ட விதமா தனிச்சு பார்த்துக்கலாமே ஒழிய, ஆனா நம்ம உலகத்துல வாழும்போது, நம் குடும்பத்தாரோட வாழும்போது, சுற்றத்தாரோட வாழும்போது, இந்த உலகத்துல வாழும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா சமுதாயத்தோட ஒத்தி உதவி தான் வாழணும். அப்ப நம்ம யாருன்னா சமுதாயத்தினுடைய ஒரு உறுப்பு, எப்படி சொல்லலாம்னா ஒரு பகுதி, ஒரு பின்னம் அப்படி வச்சுக்கலாம். எப்படி பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய இறைநிலையில நம்ம ஒரு சின்ன பின்னமா, அதே மாதிரி இங்க சமுதாயத்துல இருக்கிறதுல நம்ம ஒரு சின்ன பகுதி. சோ அப்ப அந்த சமுதாயம் தான் நம்மளை உருவாக்குச்சு. நம்ம ஒண்ணுமே இல்லை, பிறந்தது அம்மா வயிற்றுல நம்ம பிறந்து வந்துட்டோம், நம்ம பிறந்து அம்மாவோட வந்து கொஞ்ச நாள் பால் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் மாட்டு பாலை வாங்கி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வெளியில இருந்து உணவுகளை வந்து நமக்கு வாங்கி கொடுத்தாங்க, இதுக்கு அப்பா வந்து உழைச்சி பணம் பொருளீட்டி கொண்டு வந்து அந்த பொருட்களை வாங்கி கொடுத்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, எதுவுமே நம்ம கிட்ட கிடையாது, எல்லாமே வெளியில இருந்துதான். அதுக்குத்தான் அழகா மகரிஷி சொல்லுவார், ஒரு பிடி உணவை எடுத்து நீங்க நல்லா அரைச்சு பண்ணி பாருங்க, அதுல எத்தனை பேரோட ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பால் பதில் உலகுக்கு தந்திடுவார். அப்ப நம்ம இவ்வளவு கடன்பட்டு இருக்கோம் யாருக்கு, சமுதாயத்துக்கு. அதை எப்படி நம்ம திருப்பி செய்யறது, அது நாலு வகையில செய்யலாம். அதாவது பொருளால் செய்யலாம், உடல் உழைப்பால் செய்யலாம், கற்ற கல்வியால் செய்யலாம், அறிவால் செய்யலாம். சோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம்,
கொடுக்கலாம். கொடுத்தாதான் நம்ம வந்து அதை என்ன பண்றோம், நமக்கு கிடைச்சதுக்கு நம்ம திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அதைத்தான் அழகா சொல்லுவாங்க, கடனை திருப்பி தரும் கருத்தே கடமைன்னு சொல்லுவாங்க. நம்ம வாங்கின கடனை திருப்பி தரதுதான் கடமை. சோ அப்ப அதை கரெக்டா செய்யணும். யார் யாருக்கெல்லாம் செய்யணும், பெற்றவங்களுக்கு, நமக்கு வாழ்க்கை துணைவருக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு, நம்மளோட சுற்றத்தாருக்கு செய்யணும், ஊருக்கு செய்யணும், உலகம். இந்த மாதிரி அஞ்சு வகை கடமை இருக்கு, எல்லாருக்கும் செய்யணும். இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு விஷயம் பாருங்க, ஆந்தையெல்லாம் வந்து வயசான ஆந்தைகளுக்கு கண்ணு தெரியாது. அந்த வயசான ஆந்தைகள் கண்ணு தெரியாம இருக்கும்போது அதுங்களால பறந்து போய் இரையெல்லாம் போய் எடுத்துட்டு வர முடியும். அப்ப என்ன பண்ணுமா, வயதான ஆந்தைகள்லாம் வந்து அதோட கூட்டிலே இருக்கும். இந்த சின்ன, அதாவது சின்ன நல்ல இளமையா இருக்கக்கூடிய ஆந்தைகள்லாம் என்ன பண்ணுமா, போயிட்டு எலியோ இல்ல வேற ஏதாவது அதுக்கு உண்டான இரையோ எடுத்துக்கொண்டு வந்து அந்த ஆந்தைய கண்ணு தெரியாத ஆந்தைகளுக்கு முன்னாடி வைக்கும். அதுவும் எப்படி போடுமா, வேகமா தொப்புன்னு போடுமா. அந்த சத்தத்துல ஓ நமக்கு இறை வந்துருச்சு அப்படின்னு நினைச்சா அந்த ஆந்தைகள் சாப்பிட்டு உயிர் வாழும். இதைத்தான் அழக மகரிஷி சொல்லுவாங்க. அதாவது ஒரு உடல் உழைப்பு கொடுக்குற வரைக்கும் உடல் உழைப்பு கொடுத்து ஊதியம் எடுத்து வந்து குடும்பத்தார நம்ம பாக்குறோம். வயதானவர்களுக்கு இளவயது மக்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய கடமை என்ன அப்படின்னா, அவங்க வந்து வயதானவர்களை பாத்துக்கணும், பொருளீட்டி கொண்டு வந்து அவங்கள காப்பாற்றணும். குழந்தைங்களுக்கு உழைக்க தெரியாது, ஸோ குழந்தைங்களையும் வயதானவர்களை பார்க்க வேண்டியது இளைஞர்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அழகா வந்து கடமை அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்புல அழக மகரிஷி சொல்லியிருக்காங்க. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லா அனிமல்ஸ்டையுமே ஏதோ ஒரு வகையில வந்து அறம் வந்து செய்யுது, அது பெரிய அறம் இல்லையா. அதாவது நார்மலா இருக்கும் போது சண்டெல்லாம் போட்டுக்கும், அந்த பறவை வந்து சண்டெல்லாம் போட்டுக்கும். ஆனா கண்ணு தெரியாத ஒரு பெரிய ஒரு பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு உணவு கொடுக்கணுங்கிறது அந்த ஆந்தைகளுக்கே இருக்கு பாருங்க, போய் எடுத்து வந்து கொடுக்குமா சாப்பிடும், பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். சோ அப்ப அப்படிப்பட்ட பறவைகளே செய்யறாங்க, நம்மளாம் ஏமாத்துறோம். சோ அப்ப நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால செய்ய முடியும், செய்யணும், அதுதான் அறம் சொல்றாங்க. அது கொடுத்தலே அறம், செய்யறதே அறம். இப்ப இந்த உலகத்துல வந்து எப்ப வந்து கொடுக்கக்கூடிய தன்மை வரும் அப்படின்னா, மனம் வந்து நிறைவானாதான் வரும். அந்த மனம் எப்ப வந்து நிறைவாகும், அப்ப எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க வந்த நாம அது எல்லாத்தையும் அனுபவிச்சு ஓகே நான் நிறைவா இருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு தானே வெளியில வர முடியும். அதுக்குதான் மகரிஷி சொல்லுவாங்க ஐந்தில அளவு முறை. எப்போ எல்லாத்துலயும் அளவு முறையா இருந்துட்டோம்னா அது மேல ஒரு பற்றில்லாத ஒரு தன்மை வரும். அப்ப என்னாகும், கொடுக்கக்கூடிய இயல்பு வரும், ஆசை பேராசை இல்லாம இருக்கும். சோ அப்ப எனக்கு போதும் எல்லாருக்கும் வேணும், எனக்கு போதும் நீங்களும் வச்சுக்கோங்க, இதைத்தான் வந்து சொல்வார் விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மை தியாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாபிக்கும் அழகழகான டாபிக்கா கொடுத்துருப்பாரு மகரிஷி. அப்ப அறம் அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னு, நானும் நல்லா இருக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு பெரிய செயலே அறம். சரி, இப்ப இந்த உடலோட உயிர் ஒட்டி இருக்கு, அதை நானும் சொல்லிக்கிறோம், ஏதோ ஒரு பேர் சொல்லிக்கிறோம். இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம், பிறந்ததுல இருந்து நம்மளுடைய உயிர் வந்து உடலோட ஒட்டி இருக்கிறது, இதை இந்த பேர் சொல்லி நம்ம இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து ஒரு கட்டத்துக்கு மேல இந்த உடலை விட்டு உயிர் வெளியில வந்து அப்ப அதை பெணம்னு சொல்றோம். நல்லா யோசிச்சு பாருங்க, உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் உடல் வந்து லேசா இருக்க மாதிரி இருக்கு, நம்ம பாட்டுக்கு நடக்கிறோம் போறோம் வரோம் எல்லாம் செய்யறோம். அந்த உயிர் உடலை விட்டு வெளியில போன உடனே உடல் வந்து வெயிட் ஆயிருது, கீழே போட்டுறோம், அதை தூக்க கூட முடியாது, நாலஞ்சு பேர் சேர்க்கிற மாதிரி தான் வெயிட்டா இருக்கும். அதை பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தகனம் பண்றதுக்கோ இல்ல ஏதோ ஒண்ணு அந்த உடலை வந்து எரிக்கிறதுக்கோ புதைக்கிறதுக்கோ தூக்கி போறதுக்கு ஒரு காசு கொடுத்து ஏதோ ஒண்ணு பண்றோம். நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த உடலை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு விலை கொடுத்து அதெல்லாம் செய்யறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துக்கு வந்தோம், இந்த உடலை வந்து சுமக்கு, இந்த உடலை அந்த உயிர் சுமக்குது. சாதாரணமா அந்த ஒரு ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அந்த உடலை சுமக்கி அந்த ஈமக்கிரையை செய்யறதுக்காக உள்ளதுக்கு நம்ம பைசா தரமே. பிறந்ததுல இருந்து நம்ம மூச்சு உள்ள உடல்ல இருக்கிற வரைக்கும் உயிர் வந்து அந்த உடலை சுமந்துகிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது கொடுக்குறோமா, எதுவுமே கொடுக்கறது இல்ல, அது கொடுக்கணும் இல்ல. இப்ப இந்த உலகத்துல எதா இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் தான் சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த உயிருக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், இதத்தான் அழகா வந்து வள்ளுவர் சொல்றாரு. வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த உடலுக்கு நம்ம எதுவுமே தரதில்ல. அப்ப அந்த உடலுக்கு எது தரதில்ல, உயிருக்கு நம்ம எதுவுமே தரதில்ல, அதத்தான் சொல்றாரு. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கான். எப்படி, இந்த உயிருக்கு நம்ம சம்பளம் வேற எதுவுமே கொடுக்க வேண்டாம், வேற எதுவுமே கொடுக்க தேவையில்லை, அறம் செஞ்சா போதும். எப்படி அறம் செய்யறது, எப்படி அறம் செய்யறது, அதாவது எனக்கு போதும். இதுக்குதான் மகரிஷி அழகா வந்து இரண்டு ஒழுக்க பண்பாடுல ஃபர்ஸ்ட் ஐந்து ஒழுக்க பண்பாடுன்னு கொடுத்தாரு. நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் என்ன பண்றாரு, அது சுருக்கி ரெண்டாம் மாதிரி
அப்ப நான் செய்யறேன், நான் அதாவது எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஒருத்தவங்களுக்கு செய்யறேன், எனக்கு தேவையானது எனக்கு இருக்கு போதும் தாங்க நீங்க வச்சுக்கோங்கன்னு செய்யறேன். அப்ப இந்த மாதிரி செய்யக்கூடிய செயல்களே அறம் சொல்றோம். அப்ப நம்ம உயிருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய ஊக்கியம் என்னன்னா அறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க, நமக்கு திருவள்ளுவர் சொல்றார். சரி, இதே பாரதி என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு நல்ல காரியம், அது ஊர்ல கோவில் ஆகட்டும் இல்ல ஸ்கூல் ஆகட்டும் இல்ல எல்லாரும் சேர்ந்து கூடி ஏதோ ஒண்ணு பண்றாங்க, ஏதோ ஒரு கட்டடம் மாதிரி கட்டி பொது விழாக்கள் நடத்துறதுக்கோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒண்ணு நிதி திரட்டிட்டு இருக்கிறதுக்கு இருந்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாரதி போய் பார்த்திருக்காரு ஒரு நல்ல விஷயத்துக்காக எல்லாம் உங்களை மெனக்கிடும் போது, இவரு போய் இடையில பேசுறாரு. என்ன சொல்றாங்கன்னா, நிறைய காசு வச்சிருக்கவங்க கொஞ்சம் காசு நிறைய கொடுங்க, கொஞ்சமா வச்சிருக்கவங்க கொஞ்சமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேக்குறாரு. ஒருத்தர் வர்றாரு வேகமா வந்து, எங்க காசே இல்லாதவங்க நாங்க என்னங்க பண்ணட்டோம் அப்படிங்கும் போது, ஒன்றும் வேண்டாம், இந்த காரியம் நல்லா நடக்கட்டும் நீங்க நினைச்சா போதும், அதை வாயை திறந்து சொன்னா போதும் அப்படிங்கிறார். அதுக்குதான் அழகா அந்த கவி சொல்றாரு, நீதி மிகுந்தவர் பொற்குவிதாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீருங்கிறார். வாழ்த்து பழிக்குமே, ஆமா வாழ்த்தி வாழ்த்தி அந்த வாழ்த்தும் போது தனக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது, இதை நம்ம வாழ்த்தும் பயணத்திலே நம்ம நிறைய பார்க்கணும். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயத்த நம்ம பாராட்டினாவே போதும் அப்படிங்கிற அர்த்தத்துல பாரதி கொடுத்துருங்க. இல்லைன்னா நம்ம மகிழ்ச்சி வந்து அவங்களெல்லாம் குருவா எடுத்துட்டு இருப்பாங்களா? கண்டிப்பா ஒரு பெரிய விஷயம்தான் இது. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, எதா இருந்தாலும் கொடுத்தல் தான் இருக்கு. இன்னும் அழகா ஜென்கதை கூட ஒண்ணு இருக்கு. ஒரு ஜென் துறவி வந்து என்ன பண்றாரு, தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சிஷியர் வந்து வேகமா வர்றாரு, ஐயா வந்து எனக்கு எனக்கு வந்து தீட்சை கொடுங்கன்னா, அவர் சொல்றாரு எப்பா நீங்க எனக்கு எல்லாரும் ஒரு ஒரு காசு கொடுங்க காசு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. பாக்குறவங்களெல்லாம் ஒரு காசு கொடுங்கோ ஒரு காசு கொடுங்கங்கவோ ஒருத்தர் கேட்டுறாரு, எப்பா யாரை பார்த்தாலும் நீ ஒரு காசு கொடு ஒரு காசு கொடுன்னு கேக்குறியே, இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற. அவர் ஒண்ணுமே சொல்லல, பாக்குறவங்கள்ட்ட நீ எனக்கு ஒரு காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாரு. அந்த ஜென்துறவி வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு வந்து மரண தருவாய் வருது, மரணப்படுக்கையில இருக்காரு. அப்ப வந்து எல்லா சிஷியர்களும் பாக்குறாங்க, என்ன இப்படி எல்லாத்தையும் ஒவ்வொரு காசு வாங்கினாரு, இதுக்கு என்ன அர்த்தமே புரியல அப்படிங்கும் போது அவரு சிரிச்சுக்கிட்டே இவங்களோட கேள்வி புரிஞ்சுக்கிட்டு அவர் பதில் சொல்றாரு, எப்பா யாருமே போதுங்கிற மனநிலையில இருக்க மாட்டாங்க, நானா கேட்டு ஒண்ணு வாங்கும் போது நான் கேக்குறேனே நான் அது கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஒரு காசு கூட பற்று இல்லாம அந்த ஒரு காசையாவது கொடுக்கும் போது அதுக்கு உண்டான மோட்சத்தை அவங்க போய் அடைவாங்க. அப்ப அந்த கொடுக்கறதுல அவங்களுக்கு அறியாமையே ஒரு சந்தோஷம் அருளப்படும், இயற்கையினுடைய விதி அது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்ப கொடுக்கறதுல ரொம்ப 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 சந்தோஷம் இருக்கு, கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷம் இருக்கு, மத்தவங்களையும் தன்னை போல் பாவிக்கிறதுலயும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சிறு குழந்தையோட ஒரு கதை சொல்றாங்க. ஒரு 8 வயசு பையன், அவன் வந்து நாய்க்குட்டி வளர்க்கணும்னு ஆசைப்படுறான். உடனே அவங்க அப்பாட்டெல்லாம் கேட்குறான், சரிப்பா நீ போய் அந்த பெட் ஷாப் இருக்கும் இல்லையா அங்கே போய் உனக்கு பிடிச்ச நாயை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் மதிப்புள்ள காசோ ஏதோ ஒரு அந்த 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 இதில் என்ன மதிப்பு இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1000 ரூபாய் காசு கையில் கொடுத்தாங்க. அந்த பையனும் போயிட்டு அந்த நாய்கள்லாம் விற்கக்கூடிய அந்த கடைக்கு போயிட்டு எனக்கு ஒரு நாய் கிடைக்குமா அந்த கடைக்காரத்தை கேட்குறாரு. தாராளமாக கொடுக்குறோங்கன்னே நீ வாங்கிக்கலாம், வந்து நாயோட விலை எவ்வளோன்னு இந்த பையன் கேட்டு அவர் சொல்கிறாரு, 4000 ரூபாய்ப்பா எல்லா நாயும் அப்படின்னு. உடனே இவன் வந்து சொல்றான், அந்த மூலையில இருக்கிற நாய்க்கு என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லும்போது, இல்லப்பா இந்த அந்த நாய் வேண்டாம், உனக்கு வேற நாயெல்லாம் நிறைய இருக்கு தரேன், எவ்வளவுங்க நாய்னா, 4000 ரூபாய் அப்படின்னு சொல்றாரு கடக்காரு. உடனே இந்த பையன் வேகமா வீட்டுக்கு போய் அவங்க அப்பாட்ட கேட்கறான், அப்பா நீங்க கொடுத்த காசு பத்தல, எனக்கு வந்து 4000 ரூபாய் வேணுமா, அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 3000 ரூபாய் காசு கொடுத்தேன், நான் போய் என் நாய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லவும் அவங்க அப்பாவும் சரிப்பா இந்த ஆசையா கேட்கறியா, இந்தப்பா 3000 ரூபான்னு கையில காசு கொடுத்து அனுப்பி அந்த பையன் போறான் கடைக்காரத்தை கொண்டு போய் அந்த 4000 ரூபாய் காசு கொடுக்குறான். உடனே அந்த கடைக்காரர் என்ன பண்றாரு, நல்ல அழகழகான நாய்க்குட்டிகளை கொண்டு காட்டுறாரு. ஆனா இந்த பையன் அதெல்லாம் எடுக்கலாம், அந்த மூலையில இருக்கிற நாய் தான் எனக்கு சொல்லி. அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்றாரு, அந்த மூலையில இருக்கிற நாய் வேண்டாம்ப்பா, அதை நானே என்ன செய்யறதுன்னு தெரியல, ஏன்னா அந்த நாய்க்கு கால் ஊன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே இந்த பையன் என்ன சொல்றான், இல்லைங்க எனக்கு அந்த நாய் தான் வேணும், இவன் நடந்து போய் அந்த நாய்க்குட்டியை வர அந்த கடைக்காரர் கேட்கிறாரு, ஏன்ப்பா இதுதான் வேணுங்கும் போது அந்த பையன் தன்னுடைய வலது காலை காட்டுறான். அந்த கால்ல கால் அந்த பையனுக்கு வலது கால் இல்லை, அந்த கால் நடக்கிறதுக்கு செயற்கை கால் பொருத்தப்பட்டிருந்தேன். அந்த பையன் சொல்றானா, என்னோட அந்த கால் இல்லாதவங்களோட கஷ்டம் என்னால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும்,
அந்த நாய்க்கு உண்டான கஷ்டம் எனக்கு புரியும், என்னால மட்டும்தான் அந்த நாயை நல்ல முறையா பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி கண்ணீர் விடுறான். இத கேட்ட அந்த கடைக்காரரும் பயங்கரமா அழுகிற. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு விலங்கு மேல கூட தன்னை போல பாவிக்கக்கூடிய மனம் இருக்கிறது தானங்க. இதைத்தானே பழைய காலத்துல எல்லாருமே சொன்னாங்க. குழந்தைங்கள்ட்ட வந்து நம்ம என்ன பண்றோம்னா சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுப்போம். என்ன சொல்லி கொடுப்போம், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து உண்ணணும், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து நம்மளும் சாப்பிடணும். அதுக்கு தானே அழகா சொல்லுவாங்க, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்துண்டு எல்லாம் தலைன்னு சொல்லுவார். தொகுத்த விட்டுல எல்லாம் தலை. அப்ப இந்த குரல்ல பாத்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, இருக்கிறத எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிடணும், தான் மட்டுமே வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டான். ஆனா அப்படியே ட்ரெண்ட் இப்ப மாறி போச்சு, ஸ்கூலுக்கு கொடுத்து விடுவோம் என்னது ஸ்நாக்ஸோ இல்ல சாப்பிடும், நீ மட்டும் சாப்பிடும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நீ மட்டும் சாப்பிடும், யாருக்கும் கொடுக்காத. அந்த குழந்தை என்ன பண்ணும், வயசான காலத்துல அது மட்டும் சாப்பிடும், நமக்கு சாப்பாடே போடாது. எப்படி, நம்ம தானே சொல்லி கொடுத்தோம், நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் திருப்பி வரும், என்ன கொடுக்குறோமோ அதுதான் திருப்பி நமக்கு கிடைக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணுவோம், குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும் போது அந்த பகிர்ந்து எப்படி உண்றது அப்படிங்கிறதுக்காக பருப்பு கடை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிச்சு கிச்சு தான் அதெல்லாம் சொல்லி கொடுப்போம் இல்லைங்களா, பருப்பு போடு, நெய்யை போடு, சாம்பாரை போடு, எல்லாத்தையும் போட்டு கையில அதுங்களுக்கு கடைஞ்சி, இது அப்பாவுக்கு கொஞ்சம், அம்மாவுக்கு கொஞ்சம், தாத்தாவுக்கு கொஞ்சம், பாட்டிக்கு கொஞ்சம், அத்தை மாமா சித்தப்பா எல்லார்களுக்கும் கொஞ்சம் 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 கொடுன்னு சொன்னோன்னே, ஏன்னா குழந்தைகளுக்கு இயல்பா கொடுக்குற தன்மை இருக்கும். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, குழந்தைங்க ஆரம்பத்துல ஸ்கூலுக்கு போகும்போது நீங்க பென்சில் எல்லாம் கொடுத்து பாருங்களேன், அதுங்க ரெண்டு மூணு வேணும்னு கேட்கும், ஏன்னு கேட்டா என் ஃப்ரெண்டுக்கு வேணும்னு சொல்லும், அதுங்க இயல்பா தான் இருக்கு. ஆனா நம்ம தான் என்ன பண்றோம், அவங்கள மனதை மாத்திடுறோம். ஆனா இயல்பு என்ன, இயற்கையினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அறம் என்பது இன்பில்ட், அது எல்லாருக்குள்ளயும் இருப்பாக இருப்பது எது அப்படின்னா அறம் தான். அதை நம்ம கொஞ்சம் வெளியில மெனக்கட்டு கொண்டு வந்துட்டோம்னா ரொம்ப எளிதா இருக்கும். ஒண்ணு இல்லை, இதுக்கு எளிமையா ஈஸியா சொல்லணும்னா முத முத அறத்தை வந்து கையில எடுத்து செய்யறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எக்ஸசைஸ் எடுத்துக்கலாம். காலையில எந்திரிச்சு 9 பயிற்சிகளையும் நம்ம செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமா இருக்கும், ஆனா அது செய்து முடிச்சிட்டோம்னா அன்னைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். அப்ப அதனோட ரிசல்ட் என்னவோ ரொம்ப அருமையா இருக்கும், ஆனா செய்யறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அந்த சிரமங்களை பார்க்காம நம்ம செய்துட்டோம் அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லா பயங்கர என்ஜாய் பண்ணலாம். அதேதான் எல்லா இடத்துலயுமே அதேதான். ஆனா இதுக்கு இப்படியும் வச்சுக்கலாம், நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காமெடியா கூட ஒரு கதையா வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பெரிய வெள்ளம் வந்துருச்சு, அந்த ஊர்ல வந்து ஆத்துக்கரையில இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகுது, மக்கள் எல்லாம் தலைத்தறிக்க ஓடிட்டு இருக்காங்க, அவங்கவுங்களுக்கு என்ன முக்கியமான பொருளோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு கருமி கஞ்சன், அந்த ஊர்லயே இருக்கிறதுலே ரொம்ப கஞ்சன், அதாவது கையை வெட்டுனா அந்த ரத்தத்துக்கு நாம கூட கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா பேச்சுவார்த்தை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்ன பண்றாரு, அந்த ஆத்துல அடிச்சுட்டு போறாரு. மேல இருந்து ஒருத்தர் என்ன பண்றாரு, தயவு செஞ்சு உங்க கையை கொடுங்களேன் காப்பாத்துறோம் மேல வாங்கன்னு. அவர் எப்படி கொடுப்பாரு, அவருக்கு தான் கொடுத்து பழக்கமே இல்லையே. உடனே இவர் சொல்றாரு, ரைட் என் கையாவது பிடிங்க அப்படின்னு சொன்னோட புடிச்சு மேல வந்துட்டாரு. இப்படித்தான் இருக்கும், ஏன்னா நமக்கு கொடுத்து பழக்கமே இல்லை, கொடுத்து பழக்கமே இல்லாத ஒன்ன புதுசா பழகும் போது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதுக்குதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, நீங்க நிறைய கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அழகா அந்த சமுதாய சிக்கல்களுக்கு தீர்வுகள்னு சொல்லிட்டு உலக சமுதாய வாழ்க்கை நெறி புத்தகத்துல பாத்தீங்கன்னா அழகா கொடுத்துருப்பாங்க, நீங்க எவ்வளவு வேணாலும் சம்பாதிங்க, நீங்க சம்பாதிக்கிறதுல 1% நீங்க வந்து வெளியில கொடுத்தா போதும், சமுதாயத்திற்காக கொடுத்தா போதும், அது பொருளீட்டுறதுல 1%. உங்களால முடிஞ்சிச்சுன்னா உடல் உழைப்பால கொடுங்க, மனதால நினைக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி மகரிஷி அழகா சொல்லுவாங்க. நீங்க வீட்டுல உட்காந்துட்டு வாழ்க வளர்ந்த உலகம் நல்லா இருந்தா போதும், நினைக்கிறதே பெரிய அறம் தான், எவ்வளவு பெரிய அறம் தெரியுங்களா. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மள நம்ம பாத்துக்காது, அது வந்து தற்கொலைக்கு சமம். ஏன்னா உலகத்துல வந்து நான் என் இஷ்டத்துக்கு நான் இருக்கலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப ஒரு தற்கொலை பண்ணிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, குற்றம் சொல்லிட்டு கொண்டு போய் உள்ளார வச்சிருவாங்க ஜெயிலுக்கு உள்ளார. அப்ப தான் உடம்ப வந்து வருத்திக்கிறதே குற்றம் சொல்றாங்க. அப்ப தான் உடம்ப வருத்திக்கிறது குற்றம்னா, தான் உடம்ப நல்லா பாதுகாக்காததும் குற்றம் தானே, அது எந்த குற்றத்துக்கு சமம்னா தற்கொலைக்கே சமம். இதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, உடல் உழைப்பு எந்த அளவு முக்கியமா நம்ம இருக்கோமோ அது அளவு உடலை வந்து பத்திரமா பாத்துக்கணும், இதுதான் உடற்பயிற்சி வச்சிருக்கேன் அப்படின்னு. காமெடியா கூட நிறைய இடங்கள்ல சொல்றது உண்டு, ஐயா எப்பெல்லாம் நாங்க செய்யறதுங்க, நீங்க என்னைக்கெல்லாம் சாப்பிடுறீங்களோ அன்னைக்கெல்லாம் உடற்பயிற்சி செய்யுங்க, அது சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, அது எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க, நீங்க என்னைக்கெல்லாம் சாப்பிடுறீங்களோ அன்னைக்கெல்லாம் உடற்பயிற்சி செஞ்சிருங்க அப்படின்பாரு. சோ அப்ப உடற்பயிற்சி செய்யறோம், தவம் செய்யறோம், காயகல்பம் செய்யறோம், சோ எல்லாமே செய்யறோம். தவத்துல 3 வகையான கலங்கங்களும் நீங்குது, ரைட்டு, 3 வகையான கலங்கங்களும் தவத்துல நீங்குது. அறத்தினால் என்ன நடக்கும் அப்படின்னா, அறம் செய்ய செய்ய நம்ம மனது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க,
அந்த மிருக பதிவுகள்னு சொல்றோம் இல்லையா, அந்த விலங்கின பதிவுகள்னு சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே மறைய தொடங்கும் சொல்றாங்க. எப்படி மறையும்? அதாவது எதை பார்த்தாலும் அடிச்சு சாப்பிடணும், அது மிருகத்தோடைய தன்மை. எல்லாமே எனக்கே வேணும், பதுக்கி வைக்கிறது மிருகத்தன்மை. இது எல்லாமே இல்லாம மனித தன்மை மேலோங்கும். எப்படி? எனக்கு இருக்கு, எனக்கு போதும், நான் எனக்கு தேவையானதை எடுத்துட்டேன், இந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க கூடிய அந்த தன்மை வரணும் அப்படின்னா அது அறத்தால் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறாங்க மகரிஷி. ரைட். அப்ப ஏன் வந்து தவம் செய்ய விரும்புன்னு சொல்லணும்? ஔவையார் ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்? ஔவையார் சொன்னது பெரிய விஷயங்க. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம தியரட்டிக்கலா நம்ம சிலபஸ்க்குள்ள வருவோம். ஒரு விஷயத்த பார்த்தாலோ, ஒரு விஷயத்த கேட்டாலோ, ஒரு விஷயத்த செஞ்சாலோ, அந்த ஐம்புலன்கள் மூலமா நீங்க என்னத்த அனுபவிச்சாலும் அது உடனே என்ன ஆகும்னா பதிவா இருப்பா இறுகி உருங்கி கருமயத்துல போய் பதிவா பதிஞ்சிருக்கும். மீண்டும் அதே ஃப்ரீக்வன்சி வரும்போது மூளை செல்கள் வழியா மலர்த்தி விரிச்சு திருப்பி அந்த செய்திகளை அப்படி ஞாபகத்துக்கு மலர்த்தி காட்டும். அப்ப ஒரு முறை நம்ம நினைச்சிடறோம்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும்? உள்ள போய் பதிஞ்சிருமா? ஆட்டோமேட்டிக்கா அந்த அறம் செய்ய விரும்பு நான் நினைச்சிட்டேன், எனக்கு அது பிடிச்சிருச்சு, சூப்பரா இருக்கும் நான் நினைச்சிட்டேன் அப்படின்னா மீண்டும் மீண்டும் என்னுடைய எண்ணம் வந்து அதை நினைச்சுக்கிட்டே இருக்கும். திருப்பி திருப்பி நான் நினைக்கும் போது என்ன ஆகும்னா உடல் செல்கள் அந்த செயலை செய்வதற்கு உண்டான வேலையை தயாராயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த செயல் நடந்துடும். இதைத்தானே நீங்க தீயதை செய்யக்கூடாது, தீயதை நினைக்க கூடாது அப்படிம்பாங்க. ஏன்னா கெட்டதை நினைச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு பீட் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அது செய்யறதுக்கு உடல் செல்கள் தூண்டிரும், உடல் உறுப்புகள் வந்து அதை செய்ய தொடங்கிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அறம் செய்ய விரும்புன்னு ஔவையார் சொன்னது காரணம் அதுதான். அதைதான் மகரிஷியுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா அறம் செய்ய வேண்டும். எப்படி செய்யணும், எந்த மாதிரி செய்யணும், அதுக்கு தான் அஞ்சு வகை கடமை கொடுத்துருக்காங்க. ஒழுக்கமா தன்னை பார்த்துக்கிறதும் ஒரு பெரிய அறம், ஐவகை கடமைகளை செய்வதும் ஒரு பெரிய அறம். ரைட். ஈகை அடுத்த உறுப்பு என்ன வருதுன்னா ஈகையின் ஒரு பெரிய விஷயம். ஈகை அப்படிங்கிறது ஒரு பெரிய தோல், அதாவது தன்னலமற்ற, அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இன்றி செய்யக்கூடிய அந்த விஷயமே ஈகை, ஈதல், அதுதான் பெரிய விஷயம். அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த உலகத்துக்கு என்னால் ஆன ஏதாவது ஒன்று செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது ஈகை. என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், எந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கிட்டு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அது செய்யலாம். அதுக்குதான் சொல்றாங்க உடலால் செய்யுங்க, அதாவது மனதால செய்யுங்க, வீட்டுல உட்காந்துட்டு வாழ்க வளர்ந்துன்னு சொல்லுங்க, அதுவே ஒரு பெரிய அறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி போகும்போது செய்யறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் வந்து ஒரு பெருமைக்காக செய்யறதோ, இல்ல எல்லாரும் என்னை பாராட்டணுங்கிறதுக்காக செய்யறதோ எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறாங்க. இதுக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு சொல்லணும்னா புத்தரோட கதையில நடந்த ஒரு விஷயம். பிம்பிசாரங்கக்கூடிய அரசன் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் பெரிய அரசன், அவர்கிட்ட ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு, ஏகப்பட்ட பொன்பொருள் எல்லாம் இருக்கு. இவரு நம்ம புத்தரை பத்தி நமக்கே தெரியும், அவர் யாசகம் வாங்கிதான் தானும் சாப்பிட்டுக்குவாங்க, சிஷியர்களுக்கும் கொடுப்பாங்க, ஏழை எளிய மக்களுக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே செய்வாங்க. ஆனா தனக்குன்னு எதையும் எடுத்து வச்சுக்க மாட்டாங்க, இருக்கிறத எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பாரு. இது புத்தருடைய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அவருக்கு வந்து தானம் வழங்குறதுக்கு யார் வர்றாருன்னா பிம்பிசாரன் வர்றாரு. பிம்பிசாரன் வந்து என்ன பண்றாரு, ஒரு பெரிய பிளேட் நிறைய நகை பணம், அதாவது நகை மீன்ஸ் அந்த மதிப்புள்ள மாதிரி பொற்காசுகள், அப்படி பொற்காசுகள் தானியங்கள் இதெல்லாம் விலை உயர்ந்த மதிப்புள்ளதெல்லாம் கொண்டு வந்து ஒரு தட்டை வச்சு ரெண்டு கையில கொண்டு வந்து புத்தர்கிட்ட கொடுக்குறாரு. புத்தர் என்ன பண்றாரு, அமைதியா உட்கார்ந்து இருந்த இடத்துல உட்கார்ந்த வாக்குலயே அதாவது ரைட் சைட் கையில வாங்கி லெப்ட் சைட் கையில மாத்தி கீழே வச்சிடறாரு. அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுக்கல, வாங்குறாரு இந்த பக்கம் தூக்கி வச்சாரு. கரெக்டா அதே நேரம் ஒரு வயசான பாட்டி, ஏழை பாட்டி தள்ளாடிக்கிட்டு நடந்து வராங்க. தன்னோட சேலையில வந்து ஒரு ஒரு காலனான்னு வச்சுக்கோமே மதிப்புக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காயினை வந்து முடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. அதை கழட்டி அவருக்கு கொடுக்குறாங்க. யாருக்கிட்ட, புத்தர் கையில கொடுக்கும்போது புத்தர் உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போய் ரெண்டு கையையும் சேர்த்து வச்சு அந்த காயினை வந்து கையை நீட்டி வாங்குறாங்க. வாங்கிட்டு ரொம்ப நன்றி சொல்றாங்க. அரசன் வந்து புத்தரை பார்க்கிறார், புத்தர் வந்து அரசனை பார்த்து சிரிக்கிறார். அரசன் யோசிக்கிறார், என்னடா நம்ம இவ்வளவு கொடுத்தோம், ஆனா வந்து அவரு நம்மளை ஒண்ணும் பெருசா கண்டுக்கல, ஒரு பாட்டி காலனா போறாரா ஒரு காயினை கொடுக்குறாங்க, அவங்கள பார்த்து வந்து இவரு இவ்வளவு பணிவாவும் போய் வாங்குறாருன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் புத்தருக்கு வந்துட்டே, சாரி அரசனுக்கு வந்துருச்சு. அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு குரு சொல்றாரு, புத்தர் சொல்றாரு, ஏன்னா என்ன சிஷியர்கள் நினைக்கிறாங்கிறது குருவுக்கு நல்லாவே தெரியும். அந்த வந்து அரசனை பார்த்து குரு சொல்றாரு, புத்தர் சொல்றாரு, எப்பா நீங்க இவ்வளவு செஞ்சா எனக்கு சந்தோஷம் கொண்டு வந்து கொடுக்குறீங்க, ஆனா வந்து அந்த பாட்டி கிட்ட இருந்தது என்னவோ அவ்வளவுதான், தனக்கு இருந்ததே அவ்வளவுதான், அத்தனையும் கொடுத்துட்டாங்க,
சோ அப்ப அத்தனையும் கொடுத்த அவங்களுக்கு நான் மரியாதை செய்ய வேண்டிய ஒரு கடமைக்கு நான் உள்ளாயிட்டேன், அதனால நான் அப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்ற. நல்லா யோசிச்சு பாருங்க, அப்ப எப்படி இருக்காங்க பாருங்க பெரியவங்க எல்லாம். அப்ப அற்றது பச்சனேன் உற்றது வீடு, இது நம்மாழ்வாரோட கூற்று. அப்ப எதுவுமே எனக்கு வேண்டாம், அதாவது எனக்கு போதும், எல்லாத்துல இருந்து நான் விடுபட்டுட்டேன்னு நினைக்கிறது தான் வந்து என்னன்னா வீடு பேருக்கு ஒரு பெரிய அழகுன்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் சொல்றாரு. இதே திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கும் பாரு. அதாவது எல்லாமே வேணும் தான், எதுக்கு வேணும், இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எல்லாமே வேணும் தான். அதாவது அந்தந்த இடத்துல வச்சு, அதாவது எது மேலையும் ஒரு பெரிய தீராத ஆசைகள் இல்லாம, எல்லாத்து மேலையும் எனக்கே வேணும்னு நினைக்காம, எல்லாருக்கும் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணத்தோட இருக்கிறது தான் என்ன சொல்றதுன்னா ஒரு பெரிய அறம் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவருமே சொல்றாரு நம்ம. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, அப்ப நம்ம என்ன லெவல்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நிறைய நம்ம மாற வேண்டி இருக்கு. அதுக்குதான் இவ்வளவு சிலபஸ் மகரிஷி கொடுத்துருக்காங்க. ஏன் அறங்கிறது, எது அறம்னு சொல்லியிருக்காங்கன்னா அது சாதாரண கேள்வி கிடையாது. இப்படி ஒரு கேள்வி வருது அப்படின்னாவே இது கொஞ்சம் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கோம். சிந்திச்சோம்னாதான் நமக்கு அதுக்கு உண்டான சில விஷயங்கள் நம்மளால செய்ய முடியும்ங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்ப நம்ம இன்னமும் கொஞ்சம் ஆழமா போகணும் அப்படின்னா என்ன செய்யலாம், நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு, நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம், அதாவது சொல்லுவாங்கல்ல அள்ளி கொடுக்க முடியலாட்டாலும் கிள்ளி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்ப நம்மளால முடிஞ்ச அந்த கிள்ளி கொடுக்கறதையாவது நம்ம செய்யலாம். சரி, இப்ப அற வாழ்க்கை மேற்கொண்டால் நமக்கு முக்தி கிட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அற வாழ்க்கை மேற்கொண்டா நமக்கு வந்து மேலுலகம், அதாவது சொல்றது சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னா நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப அற வாழ்க்கை நான் செஞ்சுட்டேன், நான் வந்து கொடுத்துட்டேன், நான் வந்து கொடுத்துட்டேன், நான் வந்து கொடுத்துருக்கேன், நான் வந்து அதை செஞ்சிருக்கேன், நான் வந்து இதை செஞ்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது சரியா அப்படின்னு, அதுவும் கூடாதுன்னு. இதுக்கும் ஒரு அழகான விஷயம் சொல்லலாம் பாருங்க. ஜென் கதை, ஒரு ஜென் துறவி வந்து ஒரு ஆலமரத்துக்கடியில உட்காந்துருக்கிறாரு. ஒரு சிஷியன் வந்து குடுக்குடுங்க வேகமா ஓடி வரான். ஓடி வந்துட்டு, ஐயா எனக்கு தீட்சை கொடுங்க. என்னப்பா பண்ற, எதுக்கு இப்போ வேகமா ஓடி வந்த, ஏன் இப்ப வந்து திடீர்னு தீட்சை கேட்கிறான், இல்ல இல்ல எனக்கு நீ தீட்சை கொடுங்க அப்படின்னு. உடனே அந்த குரு பார்த்துட்டு சொல்றாரு, நீ இப்போ உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு தானே வந்தேன், இல்ல இல்ல உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் இருக்கு, நீ போய் எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு. இந்த சிசியர் என்ன பண்றாரு, போறாரு, கிளம்பி போறாரு. போயிட்டு ஒரு 1 வீக் கழிச்சு வர்றாரு. வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி ஐயா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், நீ என்னத்த விட்டுட்டு வந்தேன், நீங்க சொன்ன மாதிரி என்கிட்ட இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயங்கள், இந்த ஆறு தீய குணங்கள் எல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. ரைட், இப்பயும் நான் உனக்கு தீட்சை கொடுக்க முடியாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. வந்தவருக்கு ஒரே ஷாக்கு, என்னடா எல்லாத்தையும் விட்டுட்டு வானாரு, விட்டுட்டும் வந்தேன், வந்ததுக்கு அப்புறமும் உனக்கு கிடையாதுங்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படி திருதுன்னு முடிச்சுட்டு இருக்கும் போது அந்த குரு, ஏன் வந்து உனக்கு நான் விட்டேன், உனக்கு வந்து இப்ப நான் தீட்சை கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன்னு உனக்கு குழப்பமா இருக்குல்ல, இப்பயும் நான் உனக்கு தீட்சை தரல, நீ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வான்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாரு. போறாரு இந்த சிசியர், போயிட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரும்போது வந்து சொன்ன வந்து நிக்கிறாரு, பேசவே இல்லை, எதுவுமே பேசல, மௌனமா வந்து நிக்கிறாரு. இப்ப என்ன நீ வந்திருக்க, எதுக்கு வந்திருக்கன்னு கேட்கும்போது அமைதியாவே இருக்காரு. அப்ப சொல்றாராம் குரு கூப்பிட்டு, இப்போ உனக்கு நான் தீட்சை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் உனக்கு நான் இப்ப தீட்சை தரேன்னு தெரியுமா அப்படிங்கிற கேள்வியையும் அவரே கேட்டு பதிலையும் அவரே சொல்றாரு. எப்போ என்கிட்ட இருக்கிறத நான் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றோமோ அதையும் விட்டணும் அப்படின்னு, நான் விட்டு விட்டேன் என்பதையும் என்ன பண்ணணுமா, விடணுமா. அப்பதான் அந்த மனம் வந்து அமைதிக்கு போகும், அந்த மனம் வந்து எந்த ஒரு விதமான கலங்கங்களும் இல்லாமல் இருக்கும். அந்த நிலைக்கு வந்தா மட்டும்தான் அது என்னத்துக்கு தயாரா இருக்கும், இறைநிலை உணர்வை உணர்வதற்கு தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு வந்து பதில் சொல்றாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்ப நம்ம அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், என்னென்னமோ செஞ்சோம் செஞ்சோம் செஞ்சோங்கிறதையும் விடணுமா. எதுவுமே சில, அதுதான் சொல்லுவாங்களே, செய்யறது ரைட் சைடு கையில செய்யறது லெப்ட் சைட் கைக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. பெரியவங்க நிறைய சொல்றாங்க, ஆனா நமக்கு தான் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆனா நிறைய பெரியவர்கள் கரெக்டா தான் அறத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு, ஆனா நமக்கு தான் அது கொஞ்சம் புரியறதுக்கு லேட் ஆயிட்டே போயிடுச்சு. ரைட், நல்லா யோசிச்சு பார்ப்போம். இவ்வளவு விஷயங்கள் நம்ம செய்யறோம், சொர்க்கம் நரகத்துக்கு ஒரு 2 விஷயம் மகரிஷி ஐயவே கொடுப்பாங்க. இந்த வாழும் காலத்திலேயே நல்ல செயல்களை செஞ்சுட்டு மன நிறைவோட வாழ்றது சொர்க்கம், வாழும் காலத்திலேயே தீமைகளை செய்துட்டு கஷ்டப்படுறது நரகம். இது ஜென்ரலா மகரிஷி ஐயா ஒரே லைன்ல சொன்ன விஷயம். இதுக்கு இஸ்லாத்துல வந்து ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது ரமலான் நோன்பு எடுப்பாங்க, அந்த நோன்பு எடுக்கும் போது 4வது, அது அவங்க எல்லாம் இரவுல வந்து
என்ன சொல்றாங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து விசிட் வருவாங்க, நபிகள் நாயகம் எல்லாம் போயிட்டு அவங்களை பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட மதத்துல இருக்கக்கூடிய சின்ன விஷயங்கள். அப்படி பார்க்கும்போது நாலாவது அன்னைக்கு நைட்டு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாரு, நபிகள் நாயகம் வந்து அன்னைக்கு அவரை பார்க்கறாரு. பார்க்கும்போது நபிகள் நாயகத்தை பார்த்துட்டு, நபியை பார்த்துட்டு இவர் சொல்றாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, உங்க மக்கள் எல்லாம் வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா அப்படிங்கும்போது, ஆமா எல்லாரும் சொர்க்கம் வந்து ரொம்ப சந்தோஷமா, எங்களோட சொர்க்கம் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்குங்கிற ஹாப்பினஸ்லயே மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்ற மாதிரி அவங்க இதுல போகும் அப்படி. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, நீ போய் உங்கள் மக்களிடம் சொல்லுங்கள், அவர்களுடைய சொர்க்கம் வந்து ஒட்டல் காடும் கள்ளி செடிகளும் வறண்ட பூமியும் இருக்கக்கூடிய பாலைவனமாக இருக்கிறதுன்னு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர் பயங்கர சக்தி, ஏன் இப்படி சொல்றீங்கன்னா, சொர்க்கம் என்பது அவங்கவுங்களுடைய மனதுல இருக்கு, அவங்கவுங்க கூட செய்யக்கூடிய செயல்கள்ல இருக்கு, நீங்க போய் பாருங்க. உடனே இவர் சொல்றாரு, நபி சொல்றாரு, ஐயோ சொர்க்கம்னா நாங்க திராட்சை தோட்டம், பெரிய பெரிய அருவிகள் இருக்கக்கூடியது, பெரிய பெரிய சோலைகள் இருக்கக்கூடியது மாதிரி இருக்கும்ல நாங்க நினைச்சோம் அப்படின்னு. அப்படிலாம் இல்ல, யார் யார் என்னென்ன செய்யறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்களுடைய சொர்க்கம் அமையும். ஆனா இப்போ உங்களுடைய மக்களின் சொர்க்கம் வந்து பொட்டல்காடாதான் இருக்கு, போய் சொல்லுங்க அப்படின்றாரு. சோ அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, அப்ப எதுவுமே செய்யலன்னா அப்படித்தான் இருக்கும். இதனாலதான் வந்து அவங்க இதுல பாத்தீங்கன்னாக்கா கஞ்சி ஊட்டுவாங்க எல்லாருக்கும். அதுக்கு அழகான ஒரு விளக்கம் இருக்கு, ஏன்னா நோன்பு இருக்கும்போது அந்த நோன்பு கஞ்சி பாத்தீங்கன்னா அவங்க மட்டும் விரதம் விட்டு சாப்பிட மாட்டாங்க, அங்க யாரெல்லாம் போறாங்களோ எல்லாருக்கும் கொடுப்பாங்க. என்ன காரணமானா, அந்த நோன்பு கஞ்சியினுடைய வாசனை யாருக்கெல்லாம் போச்சோ, அது ரெண்டு தெரு தாண்டி இருக்கிறவங்க மூக்குக்கு போனாலும் சரி, அஞ்சு தெரு தாண்டி இருக்கிறவங்க மூக்குக்கு போனாலும் சரி, அந்த வாசனை யாரு மூக்குக்கெல்லாம் போச்சோ அவங்க எல்லாத்துக்கும் அந்த கஞ்சி அந்த உணவுல பங்கு இருக்கான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளவு பெரிய உண்மை இருக்கு பாருங்க. பகிர்ந்து உண்ணலுக்கு இதை விட ஒரு பெரிய எடுத்துக்காட்டு நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம வாசம் மோந்துட்டோம், வாசம் வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அந்த வாசனை யார் மூக்குக்கெல்லாம் போகுதோ அவங்க எல்லாத்துக்கும் அந்த உணவுல பங்கு இருக்கான். அப்ப இதை விட ஒரு பெரிய விஷயமா அறத்தை வந்து சொல்றதுக்கு எதாலையுமே முடியாது. எவ்வளவு பெரிய விஷயத்த பாருங்க, ஒரு அசால்ட்டா ஒரு சின்ன விஷயத்துல இருக்கு. இதுதான் நம்ம மாரியம்மன் கோவில்ல கூழ் ஊத்துறது, அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாருக்கும் உணவு பண்டங்கள் கொடுக்கறது. எல்லாத்தினுடைய அடிப்படை தன்மை என்னன்னா அறம் தான், கொடுத்து பழகிறது. அது சாதாரணமா வராது, ஏதோ ஒரு பண்டிகைய கணக்குல வச்சு, ஏன்னா ஈகை அப்படிங்கிறது பண்டிகை அப்படின்னு சொல்றோம். எதையாவது ஒரு பண்டத்தை கொண்டு போய் ஈகை கொடுக்கணும், ஏதாவது ஒரு கொடுத்து நம்மள அதை என்ன சொல்றது பழக்கப்படுத்திக்கிறதுக்காக உருவாக்குன விஷயங்கள் தான் இந்த பண்டிகை எல்லாம். அது எல்லா மதத்திலயுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான ஒரு விஷயங்களா இருக்கும். ஏன்னா ஒரு காமெடியா கூட சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எப்படி சொல்லனா, ஒரு அரசன் வந்து கனவு காண்றாரு, நல்லா தூங்குறாரு, நல்லா சாப்பிட்டாரு, திருப்தியா சாப்பிட்டாரு, அவரோட அறுசுவை உணவுகள்ல ரொம்ப சுவையான உணவுகள்லாம் சாப்பிட்டு நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்காரு. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு கனவுல வந்து அவர் இறந்து போன மாதிரி ஒரு கனவு. அப்ப வந்து சொர்க்கத்துக்கு போறாரு, சொர்க்கத்துக்கு சித்திரகுப்தன் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போகும்போது பல மாளிகைகள்லாம் பாக்குறாரு, சூப்பரா ஒரு மாளிகையை பாக்குறாரு. பார்த்தோம்னா இவருக்கு சந்தோஷம், ராஜாக்கா அப்பா இங்கேயே நமக்கு ஒரு பெரிய மாளிகை அழகா இருக்கே அப்படின்னு சித்திரகுப்தன் சொல்றாரு. இது உங்க இடம் இல்ல, வாங்க உங்களுக்கு வேற இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்து புந்துக்குள்ளெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு ஒரு சின்ன ஓலை குடிசை மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. ஓலை குடிசை மாதிரி இருக்கிற இடத்த காட்டுனா ராஜா கோவம் வந்துருச்சு, எப்ப நான் கீழே பூமியிலே நான் ராஜாவா இருந்தேன், ஏன்னா இங்க வந்து எனக்கு ஓலை குடிசையை கொடுக்கு அப்படின்னா. அதுக்கு சித்திரகுப்தன் சொல்றம்மா சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்குவாங்க அந்த அரண்மனை பாத்தீங்களா, அது உங்களுக்கு வேலையை செஞ்சா பாத்தீங்களா, வேலையாள் காவலாளி அவருக்கு, அது என் காவலாளிக்கு அவ்வளவு பெரிய இடம்னா எனக்கு என்ன இத்தனோடு கொடுக்குறீங்கன்னு கேட்கும்போது, அதுக்கு சொன்னாங்க, அவன் உங்களுக்கு காவலாளியா இருந்தாலும் ஆனா தனக்கு கிடைச்சத எல்லாத்தையுமே அவன் தான தர்மமா பண்ணிட்டான், ஆனா நீங்க அரசனா இருந்தும் நீங்க செஞ்ச தர்மத்துல இவ்வளவுதான் எங்களால கட்ட முடிஞ்சது. ஏன் அப்படின்னா, கீழே நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ அதை எடுத்துக்கிட்டு வந்துதான் நாங்க சொர்க்கத்துல அவங்கவுங்களுக்கு தேவையான கட்டடத்தை செஞ்சு கொடுப்போம், வீடு கட்டி கொடுப்போங்கிறாங்க. எப்படி உடனே ராஜாக்கு பயங்கர ஷாக்கு, கண்ண திறந்து பாக்குறாரு, அப்பா சாமி நம்ம தூங்கிட்டு தான் இருக்கோமா, இன்னையில இருந்தாவது நம்ம ஒழுங்கா எல்லாத்துக்கும் தான தர்மம் செய்யணும்னு சொல்லிட்டு தானங்களும் பல விஷயங்களும் நல்ல விஷயங்களும் செஞ்சதா ஒரு கதை. இது ஒரு அழகான விஷயம், ஏன்னா நமக்கு நாளைக்கு நாளைக்கு இருப்போமா இல்லையா என்னன்னு தெரியாது, ஆனா இன்னைக்கு இருக்கிற நாள் நல்ல நாளா எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட சாராம்சம். நல்லா யோசிச்சு பாருங்க, காலங்கள் ஏன்னா நம்ம எல்லாருமே பிறந்துட்டு ஒரு நாள் வந்து கண்டிப்பா மரணத்தை தழுவா தான் போறோம். ஏன்னா நம்ம ஒரு என்ன சொல்றது ஜஸ்ட் ஒரு வாடகைக்கு இந்த உலகத்துக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்து உடனே நம்ம போறதுக்கு தான் எல்லாரும் கியூல நிக்கிறோம், எல்லாரும் வரிசையில நிக்கிறோம், யாருக்கு என்னைக்கு தேதி வருதோ அன்னைக்கு போயிட்டே இருக்க வேண்டியது. நம்ம என்ன 1000 வருஷம் இந்த பூமியில எல்லாம் உரிமை கொண்டாட முடியாது, இருக்க முடியாது, நம்ம மிஞ்சி போனா 120 வருஷம் நம்மளுடைய ஆயுள் நாள்.
அந்த 120 வருஷத்துல இப்ப எல்லாம் ஆயுள் காலம் அப்படியே குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா உடலை ஒழுங்கா பாக்குறது இல்ல, மனதை ஒழுங்கா பாத்துக்கிறது இல்ல. ஏன்னா நோய்களுக்கு எல்லாமே காரணம் மனதுல வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும். அப்ப மனதை நல்லா வச்சுக்கணும், ஃபர்ஸ்ட் உடலை நல்லா வச்சுக்கணும், அடுத்து மனதை நல்லா வச்சுக்கணும், உயிரை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு காயகல்பம், இது எல்லாமே கரெக்டா நம்ம செய்துட்டே போனோம் அப்படின்னா எப்படி சொல்றதுன்னா நம்மளோட ஆயுள் நல்லா கொஞ்சம் நீட்டிக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம இருக்கிற நேரம் மேக்சிமம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்களாம், நான் வாழும் காலத்துல என் கூட இருந்தவங்கள்ட்ட நான் சந்தோஷமா அன்பா வாழ்ந்துருக்கலாம், என் பிறந்தவங்களோட நான் அன்பா வாழ்ந்துட்டு இருக்கலாம், என் பெற்றோரோட நான் அன்பா வாழ்ந்துட்டு இருக்கலாம், என்னால முடிஞ்சதை ஏதாவது நான் செய்திருந்திருக்கலாம் அப்படின்னு எப்ப ஃபீல் பண்றாங்களாம், இறக்கக்கூடிய மரண படுக்கையில இருக்கிற சமயத்துல அவங்களோட மனசு அப்படி எடுத்துட்டான். நல்லா யோசிச்சு பாருங்க, இருக்கும் போது எந்த வேலையும் செய்யாம முடியாத ஒரு சூழல்ல நம்ம நினைச்சு எந்த பிரயோஜனம் இல்லை, அதை காலத்தே பைசைன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ இருக்கும் போதே நம்மளால என்ன செய்ய முடியும், என்ன பண்ண முடியும், என்ன நம்மளால முடிஞ்சதை பண்ணலாம், இது ஒரு பெரிய என்ன சொல்றது கம்பல்ஷனே கிடையாது. இன்னொன்னு நல்லா இது பண்ணணும் அப்படின்னா காலங்கள் உருண்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும், நம்மளுடைய வாழ்நாள் வந்து ஒவ்வொரு நாளும் கொட்டிக்கிட்டே தான் இருக்கும், ஒவ்வொரு இலையும் உதிர்ற மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்நாள் வந்து உதிர்ந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப நம்மளை சந்தோஷமா நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்களோட நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும், நம்ம குடும்பத்தாரோட நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும், நம்ம குழந்தைகளோட நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னா அன்பை தரதே ஒரு பெரிய அறமுங்க. அறம் அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லை, நம்மளுடைய அன்பை தரதே பெரிய அறம். அவன் கோபமா இருக்கான் அப்படின்னா அவன் பாவம் ஏதோ ஒரு அறியாமையில இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ தெரியல பாவம், அதுதான் மகிழ்ச்சி சொல்லுவாரா, அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயம் இது மூணு குடி கொண்டுட்டாக்க அவங்களால மனிதனாவே இருக்க முடியாது. இது மூணுமே யாரோட தன்மையும் சொல்லலாம்னா மிருகத்தோட தன்மைன்னு சொல்லிக்கலாம், அதை பூசி முழுகிற மாதிரி தான் அதுல இருந்து விடுபட்டு வெளியில வந்தா மனிதம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்றாரு மகரிஷி. அப்ப ஒருத்தவங்க என்ன சொல்றது சந்தோஷமா உங்களுக்கு வாழ தெரியலன்னா நம்ம அன்பை கொடுத்து நம்மளுடைய சந்தோஷமா வாழ்றது எப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய அறம், குடும்பத்தாரோட இன்முகத்தோட வாழ்றது பெரிய அறம். அப்ப நல்லா யோசிச்சுக்கோங்க, எப்படி நம்ம காலங்கள் உருண்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும், அதை நம்மளால பிடிச்சு நிறுத்த முடியாது, ஆனா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மனதை மாற்றிக்கலாம், கூட இருக்கிறவங்களோட அன்பை வந்து கொடுத்து எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு நம்மளால முயன்ற ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம செய்துக்கிட்டே இருந்தோம்னாவே அதுவே ஒரு பெரிய அறம் சொல்லிட்டு மகரிஷி சொல்றாரு. இதனாலதான் வந்து பழைய காலத்துல பாத்தீங்கன்னாக்க நிறைய நல்ல விஷயங்களை கதைகள் மூலமா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, திருப்பி திருப்பி கதைகள் மூலமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம மகரிஷி சொல்றது இரண்டொழுக்க பண்பாடை மட்டும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கூட போதும், ரெண்டு அறம் நம்ம இதை புரிதலுக்காக ரெண்டு அறம் வச்சுக்குவோம், ஒண்ணு நமக்கு இன்னொன்னு மற்றவங்களுக்கு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், இந்த இடத்துல தனக்குன்னு வச்சுக்கணும் அடுத்தவங்களுக்குன்னு வச்சுக்கணும். நம்ம உடம்ப வளர்த்திக்கிறதுமே என்னதாங்க பெரிய குற்றம், அப்ப தன்னையும் பாத்துக்கணும் மத்தவங்களையும் பாத்துக்கணும், ஏன்னா நம்மள மேல அக்கறை நம்மளை விட வேற யாராலையும் பட முடியாது. அப்ப நம்ம நல்லா இருந்தா தானே கூட இருக்கிறவங்கள சந்தோஷமா நம்மளால வச்சுக்க முடியும். அப்ப மொதல் அறம் என்ன அப்படின்னா நம்மள நம்ம பத்திரமா பாத்துக்கிறது, ரெண்டாவது அறம் என்ன அப்படின்னாக்க துன்பப்படுபவருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வது. அதாவது நான் எப்படி போனாலும் பரவாயில்ல இருந்தாங்க நீங்க நல்லா இருங்க அப்படி அர்த்தம் கிடையாது, நானும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணுங்கிற கூடிய அந்த உண்மையான அன்போட கொடுக்கக்கூடிய அந்த ஈதல் தான் உண்மையான அறம். அப்ப கொடுத்தலே அறம், கொடுக்கறதே அறம், கொடுத்து பழகிறதே அறம். அதனால அறம் செய்ய விரும்புவது மிக 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 நல்ல உத்தமம் உன்னதம், எதுக்காக நம்ம இறைநிலை உணர்வை உணர்வதற்கு மிக 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 முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னாக்க நம்ம கொடுத்து இது பண்றதுதான். அதே மாதிரி மன்னிக்கல, நம்ம யாரையாவது இன்னும் மன்னிக்காம இருப்போம் அப்படின்னா மன்னிக்கிறதும் ஒரு பெரிய அறம் தாங்க. ஒருத்தவங்க வந்து மன்னிப்பு கேட்கறாங்க அப்படின்னா அப்ப நம்ம நான் அவனை மன்னிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, அவங்கள மன்னிச்சிடறது, ஏன்னா மன்னிக்கிறதை விட மன்னிப்பு கேட்கறவங்க பெரிய மனுஷங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னிக்கிறதும் மன்னிப்பு கேட்கறதும் இருக்கிறதுல பெரிய விஷயம், அப்ப அதுவும் ஒரு பெரிய அறம். அப்ப ஒரு குழந்தைய வந்து அம்மா வளர்க்குறாங்க, அப்பா கிட்ட கொடுக்குறாங்க, அப்பா போய் குரு கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த குரு மட்டும்தான் யாரை காட்ட முடியும், கடவுளை காட்ட முடியும். நம்மளுடைய குரு மகரிஷி கடவுள்னா என்ன அப்படிங்க கூடியதை நமக்கு காட்டியிருக்காங்க, அந்த இறைநிலையை உணர்வதற்கு அடித்தளமே அறம் தான். அப்ப அந்த அறத்தை நம்ம மேற்கொண்டோம்னா தான் ஈஸியா எளிமையா இறை உணர்வை உணர்வதற்கு முடியும். அதை வந்து எப்படி சொல்றது அதுவே மிகப்பெரிய உன்னதமான ஒரு விஷயம். இவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளோ பெரிய விஷயத்த எளிமையா புரியறதுக்காக நம்ம மகரிஷி எவ்வளவு அழகான சிலபஸ்களா வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. இப்பேற்பட்ட குரு நமக்கு கிடைச்சதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஒரு அரங்க கூடிய இந்த விஷயத்த வந்து எனக்கு கொடுத்து இதை பேசுறதுக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன்மா. மிக அருமையான சிந்தனை இருந்தங்கம்மா. என்ற தலைப்புல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிங்கத்தோட கதை பத்தி சொன்னீங்க, அடுத்தது நாய்க்குட்டிகளை பத்தி கதை, ஒரு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலு தொகுத்து ஊற்று எல்லாம் தலை. இப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அந்த காலத்துல எல்லாருமே பகுத்துண்டுன்னு சொன்னாங்க. இப்ப இந்த கொரோனா சுச்சுவேஷன்ல அந்த ஒரு ஷேரிங்கே இல்லாம இருக்குங்கம்மா. அப்புறம் அந்த இதெல்லாம் சொன்னீங்க, விளையாட்டு பத்தி, இந்த பருப்பம் பருப்பா, இந்த பருப்பு நெய் ஊத்துறது விளையாட்டுகள், அப்புறம் கண்டிப்பா வந்து மகரிஷியோட உடற்பயிற்சி பண்ணணும்னா நாள் முழுவதும் ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்கள், அப்படிங்கிறது பண்டங்களை வந்து ஈகை பண்ணணும், நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப வந்து அறம் என்ற தலைப்புல மிக அருமையா வந்து சொன்னீங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கம்மா. நன்றிங்கம்மா. 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 வாழ்க வளம். இதனை தொடர்ந்து அன்பர்களுக்கு கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் அம்மாவிடம் பகிர்ந்து கொள்ளலாம். அம்மா, அறம் பத்தி மிக அருமையா கதைகள் மூலியமா அம்மா சொன்ன மாதிரி அந்த சிங்க கதைகள் அதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்ததுமா. அறம் பத்தி ரொம்ப அருமையா பேசியிருந்தீங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாணி பேசுறேம்மா. எது அறம் என்ற தலைப்பு வந்து ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, அறம் தான் வந்து இறை உணர்வுக்கு வழிவகுக்கும்ன்ற மாதிரி சொன்னீங்களம்மா. இப்ப அறம் செய்யறதுக்கே வந்து அன்பும் கருணையும் இருந்தா தானே ஒருத்தவங்க அறம் செய்யறதுக்கே வருவாங்க. இப்ப அன்பும் கருணையும் வந்து அந்த இறை உணர்வோட ஒரு இதுதானே நம்மளுக்கு. அப்ப அன்புனா இப்ப அறம்னால இறை உணர்வு வருமா, இல்ல இறை உணர்வு இருக்கிறனாலதான் நம்ம அறம் செய்யறோமா? அதாவதுமா, அறம் அப்படிங்கிறது, அறம் அப்படிங்கிறது அன்பும் கருணைங்கிறது இன்பில்ட்மா. அதாவது இதை நம்ம நிறைய நம்ம டாபிக்ல பார்த்துருப்போம். ஏன்னா வந்து ஒரு மாங்காய் மரம் இருக்கு, அந்த மாங்காவுக்கு மரத்துக்கு வந்து கீழே இருந்து தண்ணி எடுத்துட்டு போறது வந்து அன்பு. அந்த காம்பு வந்து அந்த மாங்காய் வந்து கீழே விழுகாம பிடிச்சிட்டு இருக்கிறது கருணை, இது அன்பும் கருணை. இது எல்லா இடத்துலயுமே இறைவன், அதாவது இறைநிலையினுடைய இன்பில்ட் வந்து அன்பும் கருணையும். இந்த அறம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம இப்ப வாழ்றோம் இல்லையா, எல்லாரோட சேர்ந்து வாழணும், இந்த இயற்கையோட இணைஞ்சு வாழ்றது, இயற்கைங்க வேற இறைவன் வேற கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த உலகத்துல வாழும் போது என்ன சொல்றதுன்னா, இப்படி கூட வச்சுக்கலாம், நம்ம கொண்டு வந்த களங்கங்களை நீக்குவதற்கு உண்டான ஒரு சின்ன வழியே அறம்னு கூட வச்சுக்கலாமா. ஏன்னா தவம் பண்ணும்போது தன்னுடைய தனிப்பட்ட இது வந்து களங்கங்கள் மறையுதுமா. ஆனா இந்த கூட சேர்ந்து வாழ்றோம் இல்லையா, இந்த அன்பர்களோட சேர்ந்து வாழும் பொழுது அவர்களுடைய மனம், அது இது இன்னும் கூட என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு தவம் பண்றோம், அந்த காஸ்மிக் ரேஸ் வந்து ரிசீவ் பண்ணும்போது, இப்ப வயசான பெரியவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப அவங்க கிட்ட போய் ஃபில் பண்ணிட்டு தான் நம்ம கிட்ட அந்த எனர்ஜி வரும். இப்ப அவங்க அவங்களுக்கு ஃபுல்லா ஃபில் ஆகிட்டு நம்ம வரத்துக்குள்ள நமக்கு எனர்ஜி குறைஞ்சு போயிடும். இப்ப இதை நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளே அவங்களுக்கு கரெக்டா நிறைய கொடுத்துட்டோம் அப்படின்னா வரது டைரக்டா நமக்கு நேரம் வரும். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்ப அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, அவங்களுக்கு ஒரு உடல்நிலையில ஒரு பாதிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உடல்நிலையை நம்ம சரி பண்றது ஒரு அறம், நம்ம உட்காந்து தவம் பண்றது ஒரு விஷயம். இப்ப நம்ம தவம் பண்றோம், அறமும் பண்றோம், அது ரெண்டும் பண்ணுனாதான் அந்த இறைநிலை உணர்வை வந்து உணர்வதற்கு ஒரு சின்ன வழிகள்னு வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்கன்னா, அறமே நான் பண்ணல அப்படின்னா இப்படி கூட வச்சுக்கலாமா, நான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நல்லா வாழணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய அறம், இதுவும் ஒரு பெரிய அறம் தான். அதாவது கொடுக்கறது அப்படிங்கிறது என்னன்னா, மனசுல இருந்து வெளியில தள்ளுறது, கொடுக்கறது, அதை நம்ம கையை நீட்டி கொடுக்கறத விட மனசால நினைக்கிறதுமே ஒரு பெரிய அறம் தான்மா. ஓகேம்மா. நன்றிம்மா, சிறப்பான விளக்கம். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிமா. வாழ்த்துக்கள் கூறி இன்றைய பயிற்சிகளை நிறைவு செய்து கொள்ளலாம். அன்பர்கள் அனைத்துரிய நிலைக்கு வரவும். இன்று நமக்கு மிக அருமையான சிந்தனை விருந்து கொடுத்த துணை பேராசிரியர் சுமதி அண்ணாதுரை அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன், குடும்ப வளம் வாழ்க வளமுடன், தொழில் வளம் வாழ்க வளமுடன், ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன்,
இன்று நமக்கு சிறப்பாக தவம் இயற்றிய துணை பேராசிரியர் வெங்கடேஷ் அவர்களின் உடல் நலமும் குடும்ப வளமும் தொழில் வளமும் ஆன்மீக தொண்டும் வாழ்க வளமுடன். இன்றைய பயிற்சிகளில் கலந்து கொண்ட நாமும் நமது அன்பு குழுவும் உடல் நலமும் குடும்ப வளமும் தொழில் வளமும் ஆன்மீக தொண்டும் வாழ்க வளமுடன். மேலும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு